எல்லாத்துக்கும் வணக்கங்க. என் பேர் ராம்குமார். நான் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனரு. நான் இது ஆல்ரெடி இது என்னோடய மூணாவது வாட்டி வந்திருக்கேன். கேட்கலாம், என்ன மூணு வாட்டி வந்திருக்க அப்போ ஒன்றும் ஞானம் வரலையே அப்படின்னு கேட்கலாம். எனக்கு ஃபஸ்ட் டைமே வந்துருச்சு. ஆனால் வீட்டுக்கு போனதுலேருந்து எனக்கு வந்து ஒரு ஃபீலிங், என்ன ஃபீலிங்னா, சே எப்படா இந்த மாதிரி இட்லி போடுறாங்க ஃபுட்டு. எனக்கு ஏன்னா எனக்கு நான் பிஃபோர் 3 இயர்ஸ் வந்து ஐ வாஸ் நான் வெஜிடேரியன். வெஜ்ஜு மாறினோட எனக்கு எங்கே போனாலும் அந்த வெஜ்ஜு நிறையா சூப்பராக செஞ்சு கொடுக்கல. இங்கே பாருங்கள், இட்லி தொட்ட உடனே அந்த சைடு கை போயிடுது. தோசை பார்த்தீங்கன்னா அது மாதிரி டேஸ்ட். ஆக்சுவலாக அவன் என்கிட்ட கேட்டான், சரிடா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் வரேன், நீ எதுக்கு வர அப்படின்னு கேட்டான். இல்லைடா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு. என்னடாண்ணா? இல்லைடா எங்கள் ஏரியா இந்தியா சென்னையில் தான் இருக்கேன், இட்லி தோசைலாம் கிடைக்குது, ஆனால் இங்கே சூப்பராக இருக்கும்டா அப்படின்னா. டே உண்மையாக சொல்கிறா, சாப்பிட்றதுக்கேயா வரையா அப்படின்னு கேட்டேன். நீ நம்பலைனா 2020 நான் ஒரு வீடியோ இங்கே பேசியிருப்பேன், நெக்ஸ்ட் டைம் நான் வருவேன், கண்டிப்பாக வருவேன், ஆனால் எதுக்கு வருவேன்னா சாப்பிட்றதுக்காக தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்பார்ட் ஃப்ரம் த ஜோக்கு, ஆக்சுவலாக ஜோக் கிடையாது இதெல்லாம். இது இப்போ நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து எபிலெப்சின்னா உங்களுக்கு தெரியும், வலிப்பு நோய். இப்போது வலிப்புனா ஒரு அதுலேயே ரொம்ப இப்படி எக்ஸ்ட்ரீம், அது வந்து கிராண்ட் மாலுன்னு சொல்லுவாங்க. எங்கே இருக்கவங்களும் அப்படி கீழே விழுந்துருவாங்க. உதாரணத்துக்கு இப்போ அவங்க கத்தி எடுத்து, ஐ மீன் இப்போ சப்போஸ் வெஜிடபிள் கட் பண்ணுறாங்க அப்படின்னா கழுத்து அறுத்துப்பாங்க. ஐ மீன் இப்படி போயிடும் அவங்களுக்கு, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இப்போ அவங்க அங்கே ஃபிட்ஸ் வருது அப்படின்னா இங்கே கேட்க வந்தோட சத்தம். சரி, எனக்கு கல்யாணம் பண்ணும்போது எனக்கு இது தெரியாது, ஜஸ்ட்டு நான் மேரேஜ் பண்ணி வந்துட்டேன். ஸோ எனக்கு அவங்க மாத்திரை போட்டே இருப்பாங்க. ஏன்னா எதுக்கு மாத்திரை போடுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் எங்கள் மாமியார் மட்டும் சொல்லுவாங்க, மாத்திரை எதுக்குன்னா, இல்லைங்க சின்ன வயசில் வந்து அவங்களுக்கு ஒரு உடம்புல கொஞ்சம் நர்வஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால மாத்திரை போடணும் அப்படின்னு சொன்னால் சரி போட்டுகிட்டே இருப்பாங்க. பட் என்ன மாத்திரை தான் எனக்கு தெரியாது. குழந்த ஃபஸ்ட்டு குழந்தை அபட் ஆகிடுச்சு, செகண்ட் குழந்தை வந்து சரி இருக்கும்போது, சரி எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாதுனால நான் என்ன பண்ண, சரிம்மா நான் உன்னை சரியாக பார்த்துக்கலன்னு நினைக்கிறேன், நீ வந்து உங்கள் அம்மா அப்பா வீட்டில் போய்டு அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சிட்டேன். ஸோ குழந்தை பிறந்துச்சு, ஒரு 3 மாதம் கழித்து நான் குழந்தைய கூட்டிகிட்டு வரேன். நான் ஆக்சுவலாக கிளாஸுக்கு போன இல்லைங்களா, நான் அவசியமாக கிளம்பிட்டு நான் போகிறேன். சரிம்மா நீ குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். ஆக்சுவலாக என்னன்னா, எங்கள் ஒய்ஃப் கல்யாணம் என் கூட 2 மாதம் தான் இருந்தாங்க ஸ்டார்டிங்கில். அதுக்குள்ளேயே ஒரு வாட்டி அபார்ட் ஆனதுனால திருப்பி நான் வந்து அனுப்புகிற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ என் ஒய்ஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க. ஸ்லோவானா காலையில் டிஃபன் வந்து மதியானம் 12 மணிக்கு ரெடி ஆகும், 12 மணிக்கு ரெடி ஆகிற லஞ்ச் வந்து 6 மணிக்கு ரெடி ஆகும். நான் நினச்சிக்கிட்டேன், ஓ இவங்களுக்கு வந்து ஸ்லோவாக பண்ணுவாங்க போல, இந்த இடம் புதுசு இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, அப்புறம் 1 இயர் கழிச்சு குழந்தை பிறந்தது, அப்புறம் கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம் நான் வந்து கிளாஸ்க்கு போகலான்னு சொல்லி போகும்போது ஹெல்மெட்டை மறந்துட்டு போயிட்டேன். சரி திருப்பி எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தா எங்கள் குழந்தைய வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து டப்பில் அப்படியே விட்டுட்டாங்க, விட்டு ஃபிட்ஸ் வந்துருச்சு. அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், எனக்கு ஃபிட்ஸ் வந்தது, இப்படி நடா ஃபிட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ அவங்க டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க, இல்லைங்க ஒன்றும் ஒரு மாத்திரை எழுதி அது ஒரு 500 mg அது சேர்த்துக்கோங்க அப்படின்றாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு மைண்டில், 3000 mg ஆல்ரெடி அவங்க பெர் டே சாப்பிட்டுட்ருக்காங்க. 3000 + 500, 3500 mg அ டே, ஒரு நாளைக்கு 3500 mg, இது எத்தனை வருஷம் சாப்பிட்றாங்க, எனக்கு ஏதோ ஓடுது. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் அப்படின்ட்டு நான் எங்கள் மாமியார் கிட்ட சண்டை போடுறேன், என்ன இந்த மாதிரி ஃபிட்ஸ் வருது, எனக்கு பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது, நீங்கள் வாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. அவங்களும் வந்தாங்க, பட் 1 வீக் இருந்தாங்க, 10 டேஸ் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க இல்லை நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு என்ன ஆயிடுச்சுனா ஒரு கில்ட்டி ஃபீல் ஆயிடுச்சு. எப்படி ஃபீல்டி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது என் மனைவி வந்து வீட்டில் இருக்காங்க, ஆக்சுவலி நானே சமைச்சிருவேன் வீட்டில். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து சப்போஸ் எங்கள் மனைவி என்ன எனக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக கத்தி எடுப்பாங்க, திடீர்னு இப்படி போச்சுன்னா நான் இருக்கும்போது பிடிச்சிருவேன், இல்லாத போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே பயமாகிட்டே இருந்தது. எங்கள் மாமனார்கிட்ட சொல்கிறேன், மாமியார்கிட்ட சொல்கிறேன், இந்த பாருங்கள் இந்த மாதிரி கத்தி எடுத்து இந்த மாதிரி ஆடிது, இந்த மாதிரி எதாவது ஆச்சுன்னா என்ன நடக்கும், பேசிக்காக என்ன நடக்கும்னா நீங்கள் தான் பார்த்துக்கு, நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் சுற்றிக்கிட்டே இருந்து ஒரு 3 to 6 மந்த் நான் தூங்கவே இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு என்னோடய குழந்தைய ஒய்ஃபையும் வந்துட்டு முதல்ல போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். விட்டுட்டு வந்துட்டு இல்லைங்க என்னால் வாழ முடியல, பிகாஸ் எனக்கு ஏன் வாழ முடியல அப்படின்னா, நான் வந்து எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் வாழ முடியும், எனக்கு அப்பா அம்மா கிடையாது, நான் வேலைக்கு போனோம், நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ண மாட்டிருக்கீங்க, பட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா எனக்கு கில்ட்டு ஃபீல் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். சரி, விட்டுட்டு நான் என்னோடய வேலையும் பார்க்கவும் முடியல. எனக்கு என்ன ஃபீலிங் ஆயிடுச்சுன்னா, நானாச்சு இது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ட்ரீட் பண்ணுறேன், எதாவது மாத்திரை இருக்கும்போது சாப்பிடக்கூடாது, மாத்திரை நிறுத்தினாலும் உங்களுக்கு சரியாகும்னு சொல்லி நான் கொஞ்சமாக ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து என்னென்னா, எங்கள் மாமியாருக்கு வந்து அவங்கள பற்றி மாத்திரை போடு அவ்வளோதான், மாத்திரை போடு அவ்வளோதான்ற மாதிரி. அப்போ எனக்குள்ளே ஒரு கில்ட் ஃபீல் வந்துருச்சு. நான் ஒரு 10 வருஷம் கழித்து என்னோடய ஒய்ஃபை போய் பார்க்குறேன் அப்படின்னா, அவங்க ஒரு மனநல பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா, அப்போ நான் தப்பு செஞ்சிட்டேனோ அப்படின்ற ஒரு கில்ட் ஃபீல் வர ஆரம்பிச்சு எனக்குள்ளேயே வந்து தூக்கம் இல்லாமல் போயிடுச்சு. எங்கள் அக்கு, நான் ஆக்சுவலி நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன், எனக்கு அக்கு ட்ரீட்மெண்ட் தான், எங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி தூங்குறதுக்கு. நான் தூங்கவே இல்லை, சொல்ல சொன்னால் நம்ப மாட்டேங்க, 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ், 5 மந்த்ஸ் நான் தூங்கவே இல்லை. எங்கள் சார் கூட கேட்பார், எப்படி நீ தூங்காமல் இருக்க, ஏதாவது பண்ணு, என்ன இல்லை சார் நான் மாத்திரை எடுத்துக்க மாட்டேன், நீங்கள் நேச்சுரலாக தூங்கினா தூங்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இதே இருந்துகிட்டே இருந்தது. ஸோ எனக்கு என்ன ஆகி போச்சுன்னா, தாட் ப்ராசஸ் ரொம்ப வந்து ரொம்ப நெகட்டிவாக போய், ஏதோ ஒன்று போவோம் வரும் சாப்பிடுவோம், ஆனால் நான் டைஜஸ்ட் ஆகுதான்னு தெரியாது, நான் ரசித்து சாப்பிட்றது கூட கிடையாது, அந்த மாதிரியே போயிட்டே இருந்தது. அப்புறம் எனக்கு பகவத் ஐயாவை பற்றி
எங்கள் வீட்டு மேலே ஒருத்தர் இருக்கார், அவரும் நானும் வந்து நான் இதெல்லாமே நான் சின்ன வயசுல மெடிடேஷன் போயிட்டுருக்கேன். நிறைய மெடிடேஷன் போவேன், நிறைய இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அங்கே தான் எப்படி என்னை ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் அவருக்கு ஒரு அடிமையாக இருக்கிற மாதிரி ட்ரெயின் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு எங்கள் ஒருத்தர் இருக்கார், அவரை யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க, அவரை நான் நேரில் பண்ணு வச்சுக்கோங்களேன், டே பரதேசி காலில் உள்ளுறா அப்படின்வார். சார் புரியல சார் அப்படின்னா, எல்லாம் பார்க்குறாங்களாடா காலில் உள்ளுடா அப்படின்னு வர. அப்போ தான் எனக்கு புரியல, ஒரு காலில் உள்ளுறேன்னா மற்றவங்களாம் பார்த்தும்போது ஒரு குரு இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தோம். எல்லா இடத்துலையும் எப்படின்னா நம்மளோட எப்படி சொல்கிறது, ஒரு பய உணர்வையே உருவாக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஐ வாஸ் பிளேஸ்டு. பட் என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் நம்ம பகவத்தையா பார்க்குறதுக்காக நான் வந்தேன். வரும்போது ரொம்ப சூழ்நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமாக தான் இருந்தது, ஐ வாஸ் நாட் குட் அப்படி தான் இருந்தது. இங்கே வந்துட்டு அப்புறம் ஒரு ஃபஸ்ட் டே செகண்ட் டே தான் நான் எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டே இருப்பேன். எல்லாருக்கிட்டையும் என்ன பேசிகிட்டு இருப்பேன், என்னோடய பிரச்சனை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன். அவங்களும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு தீர்வு சொல்ல முடியல. பகவத்தையாவும் பேசிக்கிட்டே இருக்காரு, ஃபஸ்ட் டே ஆகுது நார்மலாக அப்படி தான் இருக்குது, செகண்ட் டே ஆகுது நார்மலாக அப்படி தான் இருக்குது, தேர்ட் டே எனக்குள்ளே என்னன்னு தெரில, ஏதோ ஒன்று ஏதோ லிபரலாக இருக்கிற மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீலிங். தேர்ட் டேக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே இல்லை. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்தால் ஒரு மாதத்தில் நான் விட்டுருவேன், ஏன்னா எனக்கு பயம், என்னங்க இந்த மாதிரி தான் ஒன்று ஆகி போச்சுன்னு அப்படின்றது. நான் ஃபெப்ரில் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்தேன், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆல்மோஸ்ட் லைக் ஒன் இயர் என் கூட தான் இருந்தாங்க. அதே ஒய்ஃபு தான், அதே பிரச்சனை தான், அதே ராம்குமார் தான். என்னோட சுச்சுவேஷன் சுத்தமாக மாறல. இப்போ கூட ஃபிட்ஸ் வந்து வரதுக்கு முன்னாடி கூட ஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த மூணு பல்லு கிடையாது, ஊருக்கு போய்ட்டு தான் நான் ஃபிட் பண்ணேன் ஆக்சுவலி. பட் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் ஃபீல் பண்ணும்போது எப்படின்னா, எனக்கு தாட்டு வந்து யூஸ்வலாக சார் சொல்கிறது தான், ஐயா சொல்கிறான், தாட்டு வரும், அதில் நம்ம என்ன பண்ண முடியாதுன்றதை எனக்கு தெரிஞ்சிச்சு. என்ன பண்ண முடியும்னு தெரிஞ்சிச்சு. என்ன பண்ண முடியும்னா வெளியில் என்ன பண்ணலாம், அப்போ நான் யோசிக்கிறேன் என் ஒய்ஃபுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டை ஒன்று பெட்டராக கொடுக்கலாம். சரி, கிளாஸுக்கு நான் வீட்டுக்கு விடுறதோட நான் என்னோடய கிளாஸ் கூட்டிகிட்டு போயிட்டேன்னா என் கண்ணு முன்னாடி இருந்து பார்த்துக்க முடியும். ரெண்டாவது நான் என்ன பண்ணுவேன், என் ஒய்ஃபுக்கு ஃபிட்ஸ் வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருக்கிறதுக்கு என்ன பண்ணிவிட்டு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்கே போனாலும் கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். பார்க்குக்கு போகிறாங்களா, பார்க் போய் கீழே விழுந்தால் கூட ஐ கேன் ட்ரீட், பிகாஸ் நான் இப்போ அக்குப்ரெஷன் லேர்ன் பண்ணிட்டு இருக்கனால நான் ட்ரீட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், அப்படியே பார்த்துட்டே இருப்பேன், அடிப்படாமல் தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். என்ன ட்ரீட் பண்ணணும் தெரியாது. பார்க்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, டாக்டர் கிட்ட கூட்டு ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லிட்டே இருப்பாங்க. நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், இல்லைங்க 18 இயர்ஸ் ஆல்ரெடி இவங்க இப்போ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட தான் இருந்தாங்க, இது வேஸ்ட்டுங்க, இதுக்கு தான் இதுக்கு அக்கு அலோபதி செட் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு புரியாது. அப்போ உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போது நான் அக்குப்ரெஷர் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது, இதை சரி செய்கிறதுக்கு என்ன நான் பண்ணலாம், எதுக்கு சொல்ல வரேன்னா, என்னோடய ஃபோக்கஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அகத்தில் இல்லை. அகத்தில் என்ன இருக்கும், என் மனைவிக்கு ஏன் இப்படி இருக்குது, நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் எப்படி என் குழந்தைய வளர்ப்பேன், என் மனைவி எப்படி சரியாகும். இது 2020க்கு முன்னாடி. இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இதை சரி செய்கிறதுக்கு என்ன ப்ராசஸ், என்ன ஏனால் முடியும் அப்படின்றத மட்டும் தான் சொல்லுவேன். அதேமாதிரி ஐயா கிட்ட பேசும்போது ஒரு சின்னதாக பேசிட்டு இருக்கும்போது, சார் அகத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் சொன்னேன். அவர் என்ன சொல்ல, புறத்தில் கூட ஒன்றும் இல்லை அப்படின்வார். அவர் எதுக்கு சொல்கிறாருன்னா, நம்ம புற வேலைகளில் கூட தேவையில்லாத வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்போம், தேவையில்லாத ப்ராசஸாக பண்ணிக்கிட்டு இருப்போம். அவர்கிட்ட பேசும்போது எனக்கு தெரிஞ்சது, எது பண்ணணுன்றது கூட ஒரு லிமிட்டு தான். நம்மளுக்கு தேவையான விஷயத்தை தான் பண்ணுவேன், தவிர தேவையில்லாத விஷயத்த பண்ணக்கூடாதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் மெயினாக வந்து, ஸோ எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, இப்போது அவங்க சொன்னாங்க இல்லையா அந்த எக்ஸாம்பிள், ரியல் எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, நான் ரியல் எக்ஸாம்பிளாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதே சுச்சுவேஷன் தான் இனி வரைக்கும். ஒய்ஃப் மைஸ் மாத்திரை சாப்பிட்றதில்ல, அவங்களோட கண்டிஷன் அப்படியே தான் இருக்கும். பட் ஆக்டிவாக சில டைமில், நிறைய டைமில் ஆக்டிவாக இருக்கிறாங்க. பட் என்னோட மனதளவில் நான் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கேன். அந்த பாதிப்பு இல்லாத இருந்ததுனால தான் வெங்கட் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிய தெளிவாயிடுச்சு, இதுக்கு அட்வைஸ் கொடுத்தோ இதனால் வந்து இது பண்ணியோ எதுவுமே நம்மளால் வந்து சரி செய்ய முடியாது. டைரெக்டாக என்ன, இப்போ நான் சொன்னால் அவனுக்கு புரியும், ஆனால் எந்த அளவுக்கு புரியும். யூடியூப் கூட அவனுக்கு நான் காட்டலாம், ஒரு 5%, 10% தான். பட் இந்த அட்மாஸ்பியர், இந்த அட்மாஸ்பியருக்குள்ள நம்ம வந்தால் மட்டுமே தான் அந்த உணர்வு பூர்வம் தாண்டி நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக கனெக்ட் ஆகும். இது வந்து இந்த சொன்னாங்களே ஐயா, இது வந்து லிபரேஷன், இது வந்து ஒரு சில பேர் என்ன தீரி மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. மனசில் ஒன்றும் இல்லை, அப்போ நம்ம புற வேலையை பார்க்கலாம், புற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனசு தான் இங்கே எல்லாமே. மனம் ஒன்று இல்லை அப்படின்னா என்லைட்மெண்ட் ஈஸியாக நடக்கும். இதுக்கு எப்படி நான் சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ என்ன என்னை பார்க்குறவங்களா கேட்பாங்க, இவனுக்கு என்னப்பா வருத்தமே இல்லை போல், சிரிச்சுக்கிட்டே இருப்பான்ப்பா, சைல்டிஸாக இருக்கான்ப்பா அப்படின்வாங்க. எல்லா உணர்வும் இருக்குது, அதெல்லாம் அகத்தில் இருக்குது, அதை நான் எதுவுமே சரி பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ என்னோடய ரோல் என்ன, என்னோடய ரோல் புறத்தில் மட்டும் தான் பண்ண முடியும், அதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்டு என்னோடய ரெக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் இதை வந்து எவ்ரி இயர் ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்தவங்க கூட ரிப்பீட் ஆகிவாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் இங்கே வர 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 லேர்னிங்ஸ் அதே ப்ராசஸ் தான், அதே டீச்சிங் தான். பட் நீங்கள் உங்களை சார்ஜ் பண்ணிக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம புற சூழல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கரெக்டாக தான் இருப்போம், ஆனால் அதிகமாக டாமினேட் பண்ணுறது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கனால இங்கே நீங்கள் பாசிட்டிவாக தான் இருப்பீங்க, எப்படி கோயிலுக்கு போன ஒரு எனர்ஜி இருக்குமோ. பட் வெளியில் போகும்போது உங்களுக்கு தெரியாது, ஈவில் வேர்ல்டு கூடனு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது சில பேருக்கு வந்து ஒரு மாதம் நல்லாயிருக்கும், திருப்பியும் டவுன் ஆவீங்க. ஸோ எவ்ரி இயர் நீங்கள் கண்டிப்பாக வாங்க. அதேமாதிரி வரும்போது நீங்கள் மட்டும் வராதிங்க,
நீங்கள் வரும்போது சாப்பிட்றதுக்கு வரணும், கூட்டிகிட்டு வரவங்கள அவங்களுக்கு வந்து இது பண்ணணும். ஏன்னா இங்கே சாப்பிட்ருப்பீங்க உண்மையாக, எல்லாரும் நினச்சிட்டாங்க என்ன நம்ம ஃபஸ்ட்டு எத்தனை சர்வ் பண்ணுறானே இவ்வளோ இதாக இருக்கானே அப்படி. சர்வ் பண்ணுறது இல்லைங்க, நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவேன், சாப்பிட்ட உடனே சர்வ் பண்ணுவேன். அண்டு எல்லாத்துக்கும் நன்றி, வனஜாக்காக்கு உங்கள் அக்கா நான் அண்ணனுக்கு தான் நன்றி. ஏன் அப்படின்னா எப்போவுமே அவங்க வந்து ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்கிறாங்க, நல்லது மக்களுக்கு நடக்கணும், அவங்களால முடிஞ்ச நல்லதை செய்யணுன்றதை நினைக்கிறாங்க. ஸோ என்னையும் இந்த பகவத் பாதையில் வர வர என்னால் என்னால் புரிய முடியும், என்னால் என்னோடய மாற்றத்தை என்னால் உணர முடியுது. ஸோ ஐ ரெக்வஸ்ட் எவ்ரி ஒன், ஸோ ப்ளீஸ் ஜாயின் வித் அவர் பகவத் மிஷன். அண்ட் கண்டிப்பாக எனக்கும் வந்து நான் எதாவது பண்ணணும், பட் கண்டிப்பாக அதை நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்லி வாய்வுதெல்லாம் சொல்லாமல் எனக்கு சூழ்நிலை வரும், கண்டிப்பாக என்னால் என்ன முடியுமோ. ஏனால் ஒரு ஒருத்தங்களால் ஒருத்தங்க அறிவு கொடுத்து வேலை செய்வாங்க, சில உடல் உழைப்பு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க, பட் ஹெல்ப் கிடையாது ஆக்சுவலாக ஒரு இது மாதிரி. ஸோ கண்டிப்பாக என்னால் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணணும், பிகாஸ் அதுதான் ஒரு உண்மையான ஒரு நான் இந்த கற்றுக்கிட்டதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது, அது திருப்பி கொடுக்கறது அப்படி தான் சொல்கிறத ரொம்ப தவறான வார்த்தை, நம்மளோட கடமைன்றத நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ ஐ ஹோப் இன்றைக்கி நம்ம ஈவினிங் கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ மத்தியானம் சாப்பாடு ரெடி ஆகிட போகுது, ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக சாப்பிட்டு போகணும். ப்ளீஸ், தேங்க்யூ வெரி மச்.